அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். கதைச்சொலையில் மதிப்பிற்குரிய ஜாவர் சீதாராமன் அவர்கள் எழுதிய உடல் பொருள் ஆனந்தி, வாசிப்பது தேவி. அத்தியாயம் 42. என்ன காரணத்தினால் திலீபனிடமிருந்து சீதாவை காப்பாற்ற வேண்டும் என்று நான் எண்ணினேன்? திலீபன் அடிக்கடி என்னிடம் கடந்த நாட்களில் எனக்கு மாறுதல் ஏற்பட்டால் சீதாவுக்கு ஆபத்து வரும் என்று கூறியது காரணமாயிருக்கலாம். அதோடு அவன் ஒரு நாள் என்னிடம் வாங்கிக் கொண்ட சத்தியமும் ஞாபகத்துக்கு வந்தது. நான் பழையபடி மாறினால் என்னை தப்ப முடியாதபடி அடைத்து காவலில் வைத்து விடுங்கள் என்று கூறியது ஞாபகத்துக்கு வந்தது. திருவண்ணாமலைக்கு போய் சில நாட்கள் இருக்க போகிறேன் என்று புறப்பட்டு போனவர் உடனே திரும்பிய நிகழ்ச்சி, காரை விட்டு இறங்கிய திலீபனது கண்களை சுற்றி இருந்த கருவட்டம், அவனுடைய இரத்த சிவப்பான உதடுகள், அவனுக்கு முன்னால் நடுங்கியபடி நின்ற என்னுடைய டிரைவரின் தோற்றம், எல்லாம் சேர்ந்து திலீபன் பயங்கரமாக மாறிவிட்டான் என்ற ஊகத்தையே கொடுத்தன. சீக்கிரமே காலத்தை வீணாக்காமல் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற என்னுடைய மனம் என்னை உந்தி தள்ளியது. என் அறைக்கு ஓடினேன். அவசர அவசரமாக டெலிபோனில் டாக்டர் சண்முக சுந்தரத்தின் மருத்துவமனைக்கு தொடர்பு கொள்ள முயன்றேன். இரவு வேளையாகியால் டெலிபோன் அடித்துக் கொண்டே இருந்தது. டெலிபோனை எடுக்க தாமதமான ஒவ்வொரு வினாடியும் எனக்குள் பீதியையும் ஆத்திரத்தையும் கொடுத்தன. டாக்டர் ஆஸ்பத்திரியில் இல்லை என்று தூங்கி விழித்தபடி ஒருத்தி, நர்ஸ் காந்தா போலும் சொன்னாள். நான் அவளிடம், நான் டாக்டர் சண்முக சுந்தரத்தின் நெருங்கிய நண்பன் என்றும், உடனே ஆஸ்பத்திரி காரோடு சில பலசாலியான ஆட்களையும் அனுப்பி வைக்கும்படியும் கேட்டுக்கொண்டேன். நிலைமை மிகவும் மோசமாக இருந்ததால் உடனே சொல்வதை செய்ய வேண்டும் என்று அவளுக்கு அறிவுறுத்தினேன். என் பரபரப்பும் நான் கட்டளையிட்ட விதமும் நர்ஸ் காந்தாவை உடனடியாக பொறுப்பேற்றுக் கொள்ள செய்திருக்க வேண்டும். நான் டெலிபோனை வைப்பதற்குள் படிக்கட்டில் தடதடவென்ற சத்தம் கேட்டது. மறு வினாடி என் அறைக்கதவு திறந்தது. திலீபன் நின்றான். என்னை முறைத்து பார்த்தான். அவன் பார்வையில் வழக்கமாக உள்ள மரியாதையோ கூச்சமோ இல்லை. நேரே சீதாவின் அறைக்குள் நுழைந்தார். நான் பீதியோடு பின்தொடர்ந்தேன். கொஞ்ச நேரம் அறைக்குள் அமைதி இருந்தது. சீதா, திருவண்ணாமலையிலிருந்து திரும்பிவிட்டீர்களா என்று கேட்டுக்கொண்டிருந்தவள் திடீரென்று பேச்சை நிறுத்திவிட்டாள். அறையினுள்ளிருந்து கசமுசவென்ற ஒலி கேட்டது. சீதாவின் முனகில் திணறல் சத்தம் மட்டுமே தொடர்ந்து கேட்டது. நான் உள்ளே செல்வதா வேண்டாமா என்று அதிக நேரம் யோசிக்கவில்லை. அதற்குள், ஐயோ விடுங்கள், என்னை விடுங்கள், நீங்கள் இப்படி இருக்க மாட்டீர்களே, ஏன் இப்படி மாறிவிட்டீர்கள் என்ற சீதாவின் கூச்சல் உட்புறமிருந்து கேட்டது. அதைத் தொடர்ந்து, என் கண்களை பார் மூதேவி, கூச்சல் போடாதே, என் கண்களை பார் என்று திலீபனின் பதிலும் ஒலித்தது. கண்களை பார் என்று திலீபன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே முன்னொரு தடவை, என் கண்களை மட்டும் பாராதே என்று திலீபன் எனக்கு எச்சரிக்கை செய்திருந்தது என் நினைவுக்கு வந்தது. உடனே உள்ளே பாய்ந்து சீதாவை காப்பாற்றுவது என்ற எண்ணத்தோடு அடி எடுத்து வைப்பதற்குள் அறையின் உள்ளிருந்து சீதாவின் பயங்கரமான அலறல் கேட்டது. உங்கள் கண்களை என்னால் பார்க்க முடியவில்லை, தலை சுற்றுகிறது. அதோடு அறையின் உட்புறம் துணி கிழிக்கப்படும் சத்தமும் கேட்டது. அதைத் தொடர்ந்து கதவு திறந்தது. தலை விரைந்த கோலத்தோடு கண்களில் பீதியோடு சீதா ஓடி வந்தாள். அவள் ரவிக்கை கிழிக்கப்பட்டிருந்தது. சீதா என்னை தாண்டி அலங்கோலமாக ஓடினாள். அவளை பின்தொடர்ந்து வந்தான் திலீபன். நான் அவனை தடுத்து நிறுத்தினேன். திலீபன் திமிரினான். இந்த இடைவெளிக்குள் சீதா கீழே இறங்கி ஓடிவிட்டாள். திலீபன் என் முகத்தில் ஓங்கி அடித்தான். என் கண்கள் இருண்டன. இருந்தாலும் திலீபனோடு மல்லாடி கொண்டு என் அறை கதவு வரை வந்தேன். என் முகத்தில் சரமாரியாக குத்துக்கள் விழுந்தபடியே இருந்தன. என் கால்கள் தள்ளாடின. ஒருவித மயக்கம் என்னை விழுங்க தொடங்கிற்று. அதே சமயத்தில் திறந்திருக்கும் என்னுடைய அறைக்கதவு என் பார்வையில் பட்டது. என்னிடம் உள்ள பலத்தையெல்லாம் சேகரித்து என் கை முஷ்டியில் கொண்டு வந்து திலீபனது வயிற்றில் குத்தினேன். அனதியபடி என் அறையின் உட்புறம் போய் குப்புற விழுந்தான். அவன் எழுந்திருப்பதற்குள் அறையின் கதவை வெளிப்புறமாக தாளிட்டு விட்டேன். உள்ளிருந்தபடி அவன் கூச்சலிட்டான். நிலை கண்ணாடியை உடைத்தான். பிறகு கால்களால் கதவை எட்டி உதைத்தபடி இருந்தான். வெளியே இடியும் காற்றும் மழையும் திடீரென்று ஆரம்பித்தன. திலீபன் வரும்போது இடி மழையையும் அழைத்துக் கொண்டு வந்திருப்பானோ என்று கூட தோன்றியது. அவன் கொடுத்த உதைகளால் தாழிடப்பட்ட கதவின் தாழ்பால் பெயர்ந்து வந்துவிடுமோ என்ற அச்சமும் என் மனதில் எழுந்தது. பளீரென்று ஒரு மின்னல் கண்ணை பறித்துக் கொண்டு சென்றது. உடனே தொடர்ந்து தலைமேல் பயங்கரமான இடி விழுவது போன்ற ஒரு சத்தம் கட்டடத்தை மோதி சென்றது. ராமநாதா, கதவை திற. இந்த மாதிரியான
இடி மழை கலந்த இரவு எனக்கு கிடைக்காது. கதவை திறடா, கதவை திற என்று அலறியபடி இருந்தான் திலீபன். இடி மழைக்கும் திலீபனுக்கும் இடையே, அல்லது அவன் போட்டிருந்த விபரீத திட்டத்துக்கும் திலீபனுக்கும் இடையே ஏதோ ஒருவித விசித்திர பிணைப்பு இருந்தது போலும். திலீபன் அடைப்பட்டிருக்கும் அரைக்கதவை பார்த்தபடி நான் 10 நிமிடங்கள் இருந்திருப்பேன். திலீபன் அழுத்து போய் உதைப்பதை நிறுத்தி கொண்டார். அதே சமயத்தில் வீட்டுக்கு வெளியே ஆஸ்பத்திரி வண்டி வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. நான் கீழே இறங்கி போய் கதவை திறந்து பார்த்தேன். ஆஸ்பத்திரி ஆட்கள் 4 பேர் இறங்கி வந்தனர். அவர்களை அழைத்துக் கொண்டு மாடி அறைக்கு வந்து தாழ்பாளை திறந்து விட்டேன். கதவு திறந்ததும் திலீபன் அறைக்கு வெளியே பாய்ந்தார். 4 முரட்டு ஆட்கள் நிற்பதை பார்த்ததும் அவன் கலங்கி நின்றான். ராமநாதா, எல்லாவற்றுக்கும் தயாராக இருந்தாயா? நீ ரொம்ப புத்திசாலி ராமநாதா, ஆனால் உன் புத்திசாலித்தனம் உனக்கு பெரிய ஆபத்தை கொடுக்க போகிறது என்று சொல்லிவிட்டு என்னை வெறுப்போடு பார்த்தான். அவன் உள்ளத்தில் இருந்த வெறுப்பு அவன் கண்களுக்கு ஒரு விதமான ஒளியை கொடுத்தது. அதே சமயத்தில் வெளியில் மின்னல் பளீரென்று மின்னியது. அந்த மின்னல் ஒளியில் திலீபனின் முகம் விகாரமான, மனிதத்தன்மை சிறிதும் இல்லாத முகமாக காட்சி தந்தது. அவன் கண்ணின் ஒளி ஒருவித பயங்கர பச்சை ஒளியாக தெரிந்தது. என் உடலில் மின்சாரம் பாய்ந்து என்னை தாக்குவது போல் என் உடல் பூராவும் விடவிடவென்று நடுங்கியது. டாக்டர் சண்முக சுந்தரத்தின் ஆஸ்பத்திரி ஆட்களிடம் உடனே எச்சரித்தேன். அவன் கண்களை மட்டும் பார்க்காதீர்கள், அவனை கொண்டு போய் பூட்டப்பட்ட அறையில் பத்திரமான பாதுகாவலில் வையுங்கள் என்று கட்டளையிட்டேன். திலீபன் மீறி ஓட எத்தனைத்தான். ஆஸ்பத்திரி ஆட்கள் பாய்ந்து அவனை சூழ்ந்து கொண்டனர். அவனை இருக பிடித்து தரதரவென்று இழுத்துச் செல்ல ஆரம்பித்தனர். திலீபன் கூச்சலிட்டு ஆஸ்பத்திரி சிப்பந்திகளை கடித்து தப்ப முயற்சித்தான். இம்மாதிரி முரண் செய்யும் பல நபர்களை கொண்டு செல்வதில் பழக்கப்பட்டவர்களாதலால் அவர்கள் வெகு லாபகமாக அவனை இழுத்துச் சென்றனர். மாடியிலிருந்து கீழே இறங்குவதற்குள் திலீபன் போட்ட கூச்சல் காட்டு மிருகங்களை வலை வீசி பிடிக்கும் போது அவை போடும் கூச்சலை போல் இருந்தது. சீதா, என்ன அத்தான் இது? ஏன் அத்தான் அவரை இப்படி தொந்தரவு செய்கிறீர்கள் என்று திலீபன் சார்பில் என்னிடம் சண்டையிட்டாள். தன் மகனை 4 முரட்டு ஆட்கள் இழுத்துச் செல்வதை பார்த்து கண் கலங்கியபடி தவித்து நின்றாள் மீனாட்சி அம்மாள். சீதாவுக்கு என்ன சமாதானம் சொல்வது என்று தெரியாமல் குழம்பி நின்றேன் நான். சீதா, இது உங்களுக்கு நன்றா இருக்கிறதா? உங்கள் சகோதரனையே இப்படி செய்வது உங்களுக்கு சரியா என்று ஓலமிட்டாள். சீதாவின் கூச்சலை நான் பொருட்படுத்தவில்லை. திலீபனுடைய தாயின் பாதங்களை தொட்டு வணங்கிவிட்டு, அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள், இதை நான் விரும்பி செய்யவில்லை. திலீபன் நல்ல நிலையில் இருந்த போது அவன் என்னிடம் கேட்டுக்கொண்டதன்படிதான் அவனை ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிறேன். திலீபனுக்காக, இந்த வீட்டின் நன்மைக்காக நான் இதை செய்ய வேண்டும் என்று திலீபனே என்னிடம் கேட்டுக்கொண்டார். அதைத்தான் நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த உத்தம தாயின் முகத்தை பார்த்தேன். ஒன்றும் புரியாமல் துக்கம் நெஞ்சை அடைக்க அந்த அம்மாள் சொன்ன மொழிகள் என் இதயத்தை ஊடுருவி பாய்ந்தன. ராமநாதா, தக்க காரணம் இல்லாமல் நீ எதையும் செய்ய மாட்டாய். ஆனால் நான் பெற்ற பிள்ளையை இப்படி கட்டி இழுத்துச் செல்வதை என்னால் பார்க்க முடியவில்லையடா என்று அழுதாள். அத்தியாயம் 43. சீதா என்னிடம் திலீபன் தூக்கிச் செல்லப்படுவதை தடுக்கும்படி மன்றாடினாள். நான் அவளிடம் கடுமையாக நடந்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று உணர்ந்தேன். சீதா, உனக்கு இது புரியாத விஷயம், இதில் நீ தலையிடாதே என்று வெளியே ஓட இருந்தவளை பிடித்து தரதரவென்று இழுத்து தள்ளினேன். வாழ்நாளிலேயே இவ்வளவு திட சித்தத்துடனும் கண்டிப்பாகவும் நான் நடந்து கொண்டதை சீதா பார்த்ததில்லை. அதனால் அவள் திகைத்து போனாள். சீதா, உன்னுடைய நன்மைக்காகத்தான் நான் இரக்கமில்லாமல் நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதை புரிந்து கொண்டால் இப்படி அர்த்தம் இல்லாமல் கூச்சலிட மாட்டாய். நீ மட்டும் பொறுத்திருந்தால் எல்லாம் நல்லபடியாகவே முடியும் என்று கூறிவிட்டு நான் என் படுக்கையறையில் போய் படுத்துவிட்டேன். படுத்தவன் அமைதி இல்லாமல் புரண்டு கொண்டிருந்தேன். மறுநாள் காலை டாக்டர் சண்முக சுந்தரத்துக்கு போன் செய்தேன். அவர் திலீபனுக்கு வேண்டிய வசதிகள் செய்திருப்பதாகவும், இருந்த போதிலும் அவன் ஓயாமல் வெளியே செல்ல வேண்டும் என்று தொந்தரவு செய்வதாகவும் சொன்னார். அன்று காலை நான் சென்று அவரை சந்தித்து பேசினேன். அவரிடம் முன்பு ஒருமுறை திலீபனை பற்றி விவாதித்ததை ஞாபகப்படுத்தினேன். அவன் 2 வித பாத்திரமாய், 2 வித குண அமைப்பு உள்ளவனாக இயங்குவதை சொன்னேன். அவன் நல்லவனாக இயங்கிய நிலையில் என்னிடம், என் குணத்தில் மாறுதல் ஏற்பட்டால் என்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் காவலில் அடைத்துவிடு, வீட்டில் வைக்காதே, என் கண்களை நிமிர்ந்து பார்க்காதே என்று கேட்டுக்கொண்டான் என்ற எச்சரிக்கையை அவரிடம் சொன்னேன். டாக்டரும் ஆஸ்பத்திரி நர்ஸ் மற்றும் இதர சிப்பந்திகள் அனைவருக்கும்
அந்த எச்சரிக்கையை கொடுப்பதாக சொன்னார். தினமும் அவரிடம் திலீபனின் நிலையை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தேன். திலீபன் ஆர்ப்பாட்டத்தை நிறுத்திவிட்டு இப்போது மிகவும் அமைதியாக நடந்து கொள்கிறான் என்று சொன்னார். மறுநாளே அந்த திட்டம் என்ன என்று புரிந்து போய்விட்டது. ஆஸ்பத்திரியில் இருந்தபடியே திலீபன் டாக்டரிடம் வக்கீலை பார்க்க வேண்டும் என்று கூறினானாம். டாக்டர் வக்கீல் எதற்கு என்று கேட்டிருக்கிறார். காரணமில்லாமல் நீங்கள் நல்ல புத்தியுள்ள மனிதனை வைத்தியமாக காவலில் அடைத்து வைத்திருக்கிறீர்கள் அண்ணன் தூண்டுதல் பேரில். அதற்காக உங்கள் மீதும் உங்கள் ஆஸ்பத்திரி மீதும் மானநஷ்ட வழக்கு தொடரப்போகிறேன். ஜாக்கிரதையாக இருங்கள் என்று பயமுறுத்தினானாம். இந்த பயமுறுத்தல்களை கேட்ட டாக்டர் என்னை தேடி வந்தார். விஷயம் ஆஸ்பத்திரியின் நல்ல பெயரை பாதிக்கும் அளவுக்கு வந்துவிட்டது. எல்லா சோதனைகளின்படியும் நான் திலீபனை பைத்தியமாக கருத முடியாது. ஆகையால் சோதனை காலமாகிய ஒரு வாரத்துக்கு மேல் நான் அவனை ஆஸ்பத்திரியில் வைத்திருக்க முடியாது என்று கூறிவிட்டார். ஒரு வாரம் வரையிலாவது வைத்திருங்கள், அதற்கப்புறம் செய்ய வேண்டியதை யோசிப்போம் என்று சொல்லி டாக்டரை அனுப்பிவிட்டேன். டாக்டர் சென்ற பின்பு ஒரு வாரம் முடிந்ததும் திலீபனை எங்கு சேர்ப்பது, எப்படி காவலில் வைப்பது என்று யோசித்தேன். சித்த சுவாதீனம் உள்ள ஒருவனை ஒரு தனி மனிதன் காவலில் வைப்பது சட்டப்படி குற்றமாகும். அந்த உரிமை அரசாங்கத்தைச் சேர்ந்தது. அதுவும் நீதிமன்றத்தின் முன்பு குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட பின்புதான் அரசாங்கம் கூட ஒரு மனிதனின் சுதந்திரத்தை பறிக்க முடியும். சட்டம் படித்து வக்கீலான நானே சட்டத்தை மீற முடியுமா? ஆனால் திலீபனை இந்த நிலையில் சுதந்திரமாக உலவ விடுவது பெரும் தவறாகும் என்றும் எனக்கு தெரியும். இவ்வாறு யோசித்துக் கொண்டே படுக்கையில் படுத்திருந்தேன். என்னுடைய அறையில் டெலிபோன் மணி அடித்தது. ஒரு மணிக்கு முன்புதான் டாக்டர் சண்முக சுந்தரம் வந்துவிட்டு போயிருந்தார். அவர்தான் என்னை டெலிபோனில் அழைக்கிறாரோ? ஆஸ்பத்திரியில் ஏதாவது நடந்து விட்டதோ? திலீபனுக்கு ஆபத்தோ அல்லது திலீபனால் மற்றவர்களுக்கு ஆபத்தோ என்ற கலவரத்தோடு டெலிபோனை எடுத்து, என்னன் டாக்டர் சண்முக சுந்தரமா என்று கேட்டேன். உடனே பதில் இல்லை. நான் தொடர்ந்து, யார் பேசுவது, யார் என்று கேட்டேன். வெறும் காற்று ஊதுவது போன்ற குரலில் பதில் வந்தது. நான் தான் பேசுகிறேன் என்று. அதற்கப்புறம் பேச்சு இல்லை. யாரோ டெலிபோனை பறித்து மடக்கென்று வைப்பது போல ஒரு சத்தம் கேட்டது. நானே டாக்டர் சண்முக சுந்தரம் ஆஸ்பத்திரிக்கு போன் செய்து அங்கிருந்து யாராவது என்னிடம் பேச முயற்சித்தார்களா என்று கேட்டேன். அங்கிருந்து யாரும் என்னிடம் டெலிபோனில் தொடர்பு கொள்ளவில்லை என்று தெரிந்தது. எனக்கு ஒரே குழப்பமாகிவிட்டது. காற்று ஊதுவது போன்ற உயி என்ற குரலில் நான் தான் பேசுவது என்று கூறியது யாராக இருக்க முடியும்? டெலிபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு போன் செய்து எனக்கு சற்று முன் வந்த டெலிபோன் கால் எங்கிருந்து வந்தது என்று கண்டுபிடிக்க சொன்னேன். சிறிது நேரம் கழித்து டெலிபோன் எக்ஸ்சேஞ்சை சேர்ந்தவர்கள் எனக்கு வந்த டெலிபோன் அடையாறிலிருந்து வந்தது என்று சொல்லி அந்த முகவரியையும் கொடுத்தார்கள். அந்த முகவரி மேஜரும் ஆனந்தியும் குடியிருந்த வீடு. நான் திகைத்தேன். மேஜரும் ஆனந்தியும் தான் இந்தியாவிலேயே இல்லையே. மேலும் அந்த வீடு பூட்டப்பட்ட வீடாயிற்றே. அங்கிருந்து எப்படி டெலிபோன் செய்து வந்திருக்க முடியும்? எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. டிரைவரை அழைத்து, நீ அடையாறில் திலீபன் தங்கியிருந்த வீட்டுக்கு போய் அங்கு யாராவது குடியிருக்கிறார்களா என்று உடனே பார்த்து வா என்று சொல்லி அனுப்பினேன். டிரைவர் போய் திரும்பும் வரை மாடியிலேயே உலவியபடி இருந்தேன். அரை மணியில் டிரைவர் திரும்பிவிட்டான். வீடு பூட்டப்பட்டிருக்கிறது. வீட்டில் யாரும் சில மாதங்களாகவே குடியிருந்ததாக தெரியவில்லை. அவ்வளவு புழுதியும் குப்பையுமாக இருக்கிறது என்று சொன்னான். டிரைவரை அனுப்பிவிட்டு வெகு நேரம் சிந்தித்தபடி இருந்தேன். இரவு மணி 2:35 காட்டியது. இவ்வளவு நேரமாக சிந்தித்தபடியா உட்கார்ந்திருந்தேன் என்று நினைத்து படுக்க ஆயத்தமானேன். அறையின் விளக்கை அணைத்துவிட்டு தெருவை ஒட்டியிருந்த ஜன்னலை திறந்து வைத்தேன். பட்டணி வீசும் நில ஒளியில் தெரு நிசப்தமாக தூங்கிக் கொண்டிருந்தது. என் வீட்டு வாசலில் ஒரு பெண் நிற்பது தெரிந்தது. ஒருவேளை சீதாவாக இருக்குமோ? குறிப்பாக பார்த்தேன். சீதா இல்லை. அந்த பெண் மஞ்சள் சேலையும் சிவப்பு ரவிக்கையும் அணிந்திருந்தாள். மெல்ல அடிமேல் அடி எடுத்து வைத்து என் வீட்டு வாசலை நோக்கி நடந்து வந்தாள். கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. அடையாறு சென்று திரும்பி வந்து என்னிடம் தகவல் சொல்லிவிட்டு போன டிரைவர் கதவை அப்படியே மூடாமல் விட்டுவிட்டு போயிருக்கிறார். மெல்ல அடிமேல் அடி வைத்து மாடி பால்கனியில் வந்து நின்றபடி கீழ்ப்புறமுள்ள ஹாலை கவனித்தேன். வாயிற்புற கதவு திறந்து கிடந்தது. அதன் முன் அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள். பிறகு மெல்ல திருடில் நகர்வது போல நகர்ந்து வந்தாள். திறந்த ஜன்னல் வெளிவந்த சந்திரன் ஒளியில் அவள் முகமும் தெரிந்தது. வந்தவள் ஆனந்தி. அதே வெளுத்த முகம், சிவந்த உதடுகள்,
அப்படியே காற்று போல் தவிழ்ந்து வரும் நடை. பூட்டப்பட்ட அடையார் வீட்டில் இருந்து பேசியவள்தானே, இங்கு யாரை பார்க்க வந்திருக்கிறாள்? என்னையா? இல்லை, சீதாவையா? அவள் சீதாவை நெருங்கக்கூடாது என்று நினைக்கும் போதே ஆனந்தி மாடிப்படையின் முதல் கட்டில் கால் வைத்தாள். இப்போதெல்லாம் சீதா கீழே மீனாட்சி அம்மாளோடு வடக்குப்புற அறையில் படுத்திருந்தாள். வந்தவள் என்னை பார்க்கத்தான் வந்திருக்கிறாளோ என்று நினைத்தேன். முதலில் திலீபன், இரண்டாவது நானா? என் மனதில் திகில் குடிக்கொண்டது. மெல்ல நகர்ந்து வந்து படுக்கையில் படுத்துக்கொண்டேன். கையில் ஒரு தடியையும் தயாராக வைத்துக் கொண்டு படுத்திருந்தேன். ஆனந்தி படிகளில் ஏறி வரும் சத்தம் மென்மையாக கேட்டது. அதிலிருந்து அவள் சத்தம் செய்யாமல் ஜாக்கிரதையாக வருகிறாள் என்பதும் தெரிந்தது. முடிவில் அவள் என் அறை பக்கம் திரும்பினாள். என் அறையின் திறந்த கதவின் அருகில் நின்றபடி என்னை கவனித்தாள். அவள் முகத்தில் ஒரு புன்னகை படர்ந்தது. அதை பார்க்கவே எனக்கு பயமாக இருந்தது. என் படுக்கையை நோக்கி சத்தமில்லாமல் நகர்ந்து வந்தாள். அத்தியாயம் 44. அறை கதவோரத்திலிருந்து ஆனந்தி என் படுக்கையை நோக்கி நடக்க ஆரம்பித்ததும் என் மனதில் விவரிக்க முடியாத உணர்ச்சிகள். இப்படித்தானே திலீபனை கடந்த காலத்தில் ஒரு நாள் நெருங்கி இருப்பாள், அவனை தொட்டிருப்பாள் அல்லது அணைத்திருப்பாள். திலீபன் மோகத்தில் தன்னை இழந்திருக்கிறான். இன்றும் அவன் பைத்தியமா, அரக்கனா அல்லது நோயாளியா என்று எந்த விதத்திலும் விவரிக்க முடியாதபடி எல்லாம் கலந்த ஒருவனாக இருக்கிறான். திலீபன் இந்த ஆனந்தியிடம் உடலையும் உள்ளத்தையும் பறிகொடுத்த போது அவன் சீதாவை காதலித்து கல்யாணம் செய்து கொள்ளும் ஆர்வத்தில் துடித்துக் கொண்டிருந்த உத்தம இளைஞன். அவனே இவளுடைய காந்தத்தால் இழுக்கப்பட்டு பலியானான் என்றால் என் நிலை என்னவாகும்? போலீசாரால் ஆனந்தியை ஒன்றும் செய்ய முடியாது என்று திலீபன் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. இந்த ஆனந்தியின் சக்தியின் அடிப்படைதான் என்ன? ஆன்மா வரையில் பாயும் அவளுடைய கவர்ச்சியின் பலம் எதிலிருந்து வந்தது? மண்ணிலே பிறந்தவளா அல்லது விண்ணிலிருந்து இறங்கி வந்தவளா அல்லது மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையே தோன்றி உலவி வரும் அதிசய பிறவியா? இவ்வாறு நினைத்தபடி கண்களை லேசாக திறந்து ஆனந்தியை பார்த்தேன். கண்களை திறந்து பார்க்கவும் பயமாக இருந்தது. பயத்தால் அடித்துக் கொண்ட என் நெஞ்சம் வெடித்துவிடும் போல் இருந்தது. ஆனந்தி என்னை பார்த்தபடி இருந்தாள். அவளது சிவந்த புத்தடுகள் பார்ப்பதற்கு அப்போதுதான் இரத்தம் குடித்துவிட்டு வந்த ஒரு பிராணியின் வாயை போல் எனக்கு தோன்றியது. சிவந்த புதடுகளுக்கு பின் பளீரென்று வெளிப்பாக மின்னும் கடைவாய்ப்பற்கள் வளைந்து கூர்மையாக இருந்தன. அழகான வாய்தான், அதே சமயத்தில் பயத்தை தரும் அழகா இருந்தது. ஆனந்தியின் கரங்கள் சாவின் வெடிப்போடு மங்கிய வெளிச்சத்தில் தெரிந்தன. அவள் கைகள் என் முகத்தை நோக்கி வரும்போது நான் அப்படியே நடுங்கிவிட்டேன். பயத்தால் வெந்து தனலாக கொதிக்கும் என் நெற்றியில் அவளது விரல்கள் பனிக்கட்டி போல், இல்லை பிணத்தின் விரல்களைப் போல் ஜில் என்று பதிந்தன. வீறிட்டு அலர வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் என் உதடுகள் அசையவில்லை, சப்தம் வெளிவரவில்லை. கட்டுண்டு கிடந்தேன். திலீபனை பைத்திய ஆஸ்பத்திரியில் அடைத்து வைத்து எனக்கே அழிவை தேடிக்கொண்டேன் என்று நினைத்தபடி படுத்திருந்த நான் ஆனந்தி என்னை குனிந்து உற்று பார்ப்பதை உணர்ந்தேன். அவளது விழிகளில் கண்ணீர் தேங்கி இருப்பதையும் அவை என் மார்பில் உதிர்வதையும் உணர்ந்தேன். அவள் முகத்தில் கண்ணீர் கரையை பார்த்தேன். அவள் மார்பு உணர்ச்சியால் விம்மியது. மற்றவர்களை அழ வைக்கும் இந்த அறைக்கு ஏன் அழுகிறாள்? இவளால் அழப்பட முடியுமா? அழுகை என்பது ஆண்டவனால் மனித இனத்திற்கு மட்டும் அளிக்கப்பட்ட பிதுரார்ஜித சொத்து அல்லவா? சொர்க்கத்தில் அழுகை இல்லை, கண்ணீர் விட வாய்ப்பில்லை. அதனால் எனக்கு சொர்க்கம் வேண்டாம் என்று கவி தாகூர் எங்கேயோ எழுதியிருப்பதாக எனக்கு ஞாபகம். தீமை செய்தே வாழ்பவர்கள், பணத்தின் பலத்தால் சுகபோகத்தோடு வாழ்பவர்கள், இவர்களால் கண்ணீர் சிந்தவே முடியாது. நல்ல உணர்ச்சிகளோடு வாழும் சாதாரண உத்தம மனிதன் ஒருவனால் தான் அழ முடியும். அப்படி இருக்கும்போது ஆனந்தி ஏன் அழுகிறாள் என்ற ஆச்சரியத்தோடு ஆனந்தியை பார்த்தேன். ஆச்சரியம் என்ற உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டதும் பயம் என்ற உணர்ச்சி குறைய ஆரம்பித்தது. எனக்கு பயம் குறையும் பொழுது ஆனந்தியின் முகத்தில் பீதி படருவதை பார்த்தேன். அவளது புருவங்கள் நெற்றியில் ஒன்று சேர்ந்தன. அவள் பற்கள் உதடுகளை நெருடின. அவள் என்னை கண்டு பயந்திருக்க முடியாது. அவளது பயத்தின் காரணம் வேறு எதுவாக இருக்க முடியும் என்று நான் யோசிக்கும் போதே ஆனந்தி ஓடிப்போய் என் அறையின் தெருப்புற ஜன்னல் வழியே தெருவை பார்த்தாள். பிறகு பரபரப்புடன் அறைக்குள் வந்தாள். அவளோடு கொண்டு வந்திருந்த துணிப்பையிலிருந்து ஒரு நீண்ட பருவனான நோட்டு புத்தகத்தையும் அதனால் செருகி வைக்கப்பட்டிருந்த
காகிதத்தையும் ஒரு முறை நோக்கினாள். அதற்குள் எங்கள் வீட்டின் வெளிப்புறம் ஆள் நடமாடும் சத்தம் கேட்டது. நானும் துணிவாக எழுந்து உட்கார்ந்தேன். உடனே ஆனந்தி, அந்த நோட்டு புத்தகத்தில் எழுதியிருப்பதையும் கடிதத்தில் எழுதியிருப்பதையும் படியுங்கள், அதன்படி செய்யுங்கள். சீதாவுக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம், சீதாவுக்கு கட்டாயம் தெரிய வேண்டாம். கடிதத்தில் உள்ள கட்டளைப்படி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியே ஓடினாள். நான் அவளை பின்தொடர்ந்து ஓடினேன். ஆனந்தி, ஆனந்தி என்று கூவியபடியே. அதற்குள் ஆனந்தி படிக்கட்டை தாண்டி கீழ்ப்புறஹாலுக்கு சென்று விட்டாள். அங்கிருந்தபடி என்னை பரிதாபமாக பார்த்துவிட்டு வெளிப்புற கதவை நோக்கி ஓடினாள். அதே சமயத்தில் வெளிப்புற கதவு திறந்தது. மேஜர் மாயநாதன் நுழைந்தார். அவர் ஆனந்தியை இழுத்துக்கொண்டு சென்றார். இதையெல்லாம் நான் மாடி படிக்கட்டின் மேல்படியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன். சீதா கீழ் ஹாலின் மூலையில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள். ஆனந்தியும் மேஜரும் சென்ற பின்பு சீதா படிக்கட்டை நோக்கி வந்தாள். அவள் பார்வையில் வெறுப்பு இருந்தது. அத்தான், இரவு வேளையில் இங்கு ஏன் ஆனந்தி வந்தாள்? அவளுக்கும் உங்களுக்கும் தொடர்பு உண்டா? ஆனந்தியின் உத்தரவுப்படிதான் நீங்கள் திலீபனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் அழைத்தீர்களா? ஐயோ, வேலையை பயிரை அழித்தாய் என்று கதற ஆரம்பித்தாள். ஆனந்தி எப்பொழுது ரங்கோனிலிருந்து கிளம்பினாள்? ஏன் இன்று இரவு உங்கள் அறைக்கு வந்தாள்? எனக்கு தெரியாது என்று எவ்வளவோ சொல்லியும் சீதா நம்பவில்லை. எனக்கு ஓர் எண்ணம் தோன்றியது. ஆனந்தி கொண்டு வந்த நோட்டு புத்தகத்தையும் கடிதத்தையும் காட்டி சீதாவுக்கு என் விஷயத்தில் நம்பிக்கை ஏற்படுத்த நினைத்தேன். ஆனந்தி விட்டு சென்ற நோட்டு புத்தகத்தில் கடிதத்திலோ என்ன விஷயம் இருக்கும் என்று எனக்கே தெரியாத நிலையில் அதை அவளிடம் காட்டினால் என்ன விபரீதங்கள் ஏற்படுமோ என்று பயமும் எழுந்தது. பேசாமல் இருந்து விட்டேன். நேரே என் அறைக்குள் போய் அந்த பருத்த நீண்ட நோட்டு புத்தகத்தில் என்னதான் எழுதியிருக்கிறது என்று படிக்க ஆரம்பித்தேன். ராமநாதன் தனது வாக்குமூலத்தை நிறுத்தினார். நீதிபதியும் எதிர்த்தரப்பு வக்கீல், ராமநாதன் வக்கீல் மற்றும் அந்த ஜட்ஜ் சாம்பரில் உள்ள சிப்பந்திகளும் ஏதோ ஆல்பிரட் ஹிட்சாக் டைரக்ட் செய்த பயங்கர திரைப்படத்தை பார்த்துவிட்டு தியேட்டரை விட்டு வெளிவரும் மக்கள் போல் திகைத்தபடி எதுவும் பேசாமல் இருந்தனர். உடனே போலீஸ் தரப்பு வக்கீல், அந்த பருமனான புத்தகத்தையும் லெட்டரையும் நீங்கள் கோர்ட்டில் தாக்கல் செய்யவில்லையா சாட்சியமாக என்று கேட்டார். அந்த நீண்ட பருமனான புத்தகம்தான் திலீபனின் டைரி, அந்த கடிதம்தான் திலீபன் கடிதம் என்று ராமநாதன் கூறினான். போலீஸ் தரப்பு வக்கீல், திலீபனின் டைரியையும் கடிதத்தையும் உங்களிடம் எடுத்து வந்து ஆனந்தி ஏன் கொடுக்க வேண்டும்? அதை திலீபனிடமே கொடுத்திருக்கலாம் அல்லது எரித்திருக்கலாம். இரண்டையும் விட்டு தன்னையும் மேஜரையும் குற்றம் சாட்டும் சாட்சியங்களை உங்களிடம் கொண்டு வந்து தருவது ஆச்சரியமாக இல்லை என்று ராமநாதனின் பேச்சை நம்பாதவர் போல் கேட்டார். ராமநாதனும் புன்னகை புரிந்தபடி, நீங்கள் நினைப்பது போல்தான் நானும் நினைத்தேன். திலீபனின் டைரியை படித்து முடித்த பின்பு கூட சந்தேகம் தீரவில்லை. அப்புறம் திலீபன் எழுதிய நீண்ட கடிதத்தை படித்த பின்புதான் என் சந்தேகம் தீர்ந்தது. இனி கோர்ட்டார் திலீபன் எழுதிய நீண்ட கடிதத்தை படிக்கலாம் என்று ராமநாதன் கேட்டுக்கொண்டார். நீதிபதி கோர்ட் கடிகாரத்தை பார்த்தார். நாளைக்கு காலையில் அந்த கடிதத்தை படிப்போம். ஆஸ்பத்திரியிலிருந்து ஏதாவது தகவல் தெரிந்ததா என்று கேட்டார். கோர்ட் சிப்பந்தி திலீபன் ஆஸ்பத்திரியில் அப்படியே மயங்கி கிடக்கிறான் என்றும், ஆனால் அவன் உடல் பூரிப்பையும் பலத்தையும் அடைந்த பின்னும் கண்கள் மட்டும் திறக்கவில்லை என்றும் சொன்னார். ஜட்ஜ், கோர்ட்டாரின் அனுமதியின்றி திலீபனை யாரும் நெருங்க கூடாதென்ற உத்தரவை டாக்டர் சண்முக சுந்தரத்துக்கு தெரிவித்துவிட்டு எழுந்து தன்னுடைய அறைக்கு சென்று விட்டார். ராமநாதன் மறுபடியும் விசாரணை கைதிகளின் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டான். அன்றிரவு பல்லாவரத்தில் ஒரு பாழடைந்த வீட்டின் ஒரு பகுதியில் மேஜர் மாயநாதன் குழம்பி போன மனதோடு உட்கார்ந்திருந்தார். அவர் எதிரே ஒரு கட்டிலில் துணி மூட்டை போல் ஆனந்தி கிடந்தாள். மேஜர் எழுந்து வந்து ஆனந்தியின் அருகில் நின்றார். அவளை குனிந்து பார்த்தார். பிறகு மல்லிகை பூவை பந்துகளாக எடுத்து வந்து ஆனந்தியின் மீது போட்டார். பிறகு வீணையை எடுத்து வந்து உட்கார்ந்து வாசித்தார். அரை மணி நேரத்துக்கு வீணையின் நாதம் ஏதோ ஊளையிடுவது போல் உழைத்தது. மேஜர் மறுபடியும் எழுந்து ஆனந்தியை பார்த்தார். ஆனந்தி அப்படியே மயங்க கிடந்தாள். மேஜர் கவலையோடு நின்றார். தான் நடத்திய சோதனையில் தோல்வி அடைந்தவர் போல் தோற்றமளித்தார். மேஜர் தனக்கு தானே சொல்லிக் கொண்டார், ஏதோ தவறு நடந்திருக்க வேண்டும், நான் நினைப்பது ஒன்றும் நடக்கவில்லையே. ஆத்திரத்தோடு அறையை பூட்டிக் கொண்டு சென்றார் மேஜர். அவர் அறையை பூட்டி சென்ற சில வினாடிகளுக்கு நிசப்தம் நிலவியது. அத்தியாயம் 45.
பின்பு துணி போல் கட்டிலில் உணர்வற்று கிடந்த ஆனந்தி எழுந்திருந்தாள். தன்னை சுற்றி கிடக்கும் மல்லிகை பூக்களை பயத்தோடு பார்த்தாள். அங்கு வைக்கப்பட்டிருக்கும் அந்த வீணையை கண்டாள். பெருமூச்சு விட்டு ஏங்கினாள். இந்த வீணை மட்டும் என் கையில் கிடைத்தால், நான் மட்டும் இந்த வீணையோடு ஆஸ்பத்திரிக்கு செல்ல முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். மேஜர் மாயநாதன் அறையை நோக்கி வரும் காலடி சத்தம் கேட்டவுடன் மறுபடியும் படுக்கையில் படுத்தாள். மல்லிகை பூச்சரங்களை தன் உடல் மீது எடுத்து போட்டுக் கொண்டாள். மேஜர் அறை கதவை திறந்து உள்ளே நுழைந்ததும் ஆனந்தியை பார்த்தார். ஒரு சவுக்கை எடுத்து 4-5 முறை அடித்தார். படுக்கையில் கிடந்த ஆனந்தி அசையவில்லை. பிறகு அவர் திருப்தியோடு ஆனந்தி என்று அழைத்தார். ஆனந்தி தூக்கத்தில் எழுந்திருப்பவள் போல் எழுந்திருந்தாள். மெல்ல கண்களை மூடியபடியே நடக்க ஆரம்பித்தாள். மேஜர், நில் என்றார். ஆனந்தி அப்படியே நின்றாள். மேஜர், உன் உடலையும் வைத்துக் கொண்டு ஆஸ்பத்திரியில் கிடப்பவனையும் வைத்துக் கொள்ள நினைத்தேன். அது முடியாமல் போய்விட்டது. அதனால் உன் மீது பெட்ரோல் தெளித்து உன்னை தீக்கு இரையாக்கப் போகிறேன். நெருப்பு உன்னை சுடாது. உனக்கு வரி தெரியாது. உன் உடல் மட்டும்தான் எரிந்து போகும். நீ கூச்சலிடாதே. அப்படியே தூக்கத்தில் இரு. ஹிப்னாட்டிக் தூக்கத்தில் இருக்கப் போகிறார் என்று கையை ஆனந்தியின் முகத்தின் முன் அசைத்தார். ஆனந்தி சரி என்று சொல்லிவிட்டு கண்களை மூடியபடி இருந்தாள். மேஜர் ஆனந்தியை அப்படியே விட்டுவிட்டு திரும்பினார். பாவம், ஆனந்தி ஹிப்னாட்டிக் தூக்கத்தில் இருக்கிறாள் என்று நினைத்தார். எவ்வளவு முறை மல்லிகை பூ வாடையும் வீணையின் நாதமும் சக்தி வாய்ந்த மேஜரின் கண்களும் ஆனந்தியை ஹிப்னாட்டிக் மயக்கத்தில் ஆழ்த்தி இருக்கின்றன. இந்த முறை ஆனந்தி கபடமாக ஹிப்னாட்டிக் மயக்கத்தில் இருப்பது போல் நடிக்கிறாள் என்பதை அவர் உணரவில்லை. மேஜர் அந்த அறைக்கதவை நெருங்கியதும் திடீரென்று அவருக்கு சந்தேகம் வந்தது. ஆனந்தி உண்மையிலேயே உடல் உணர்வற்றுதான் இருக்கிறாளா அல்லது நடிப்பா என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று தோன்றியது. அறைக்கதவின் பக்கத்தில் நின்றபடி பார்த்தார். அவள் கண்களை மூடியபடி கைகளை விரித்தபடி ஒரு மெழுகு சிலை போல் நின்றாள். மேஜர் அவள் மனதில் உள்ள எண்ணங்களை தன் மனதுக்கு இழுக்கக்கூடிய திறமை உடையவர். ஆகையால் தன்னுடைய அறிவை ஆனந்தியின் அறிவுக்கு மனவசி முறைப்படி டியூன் செய்தார். அவளை உற்று பார்த்தபடியே அவளை நெருங்கினார். அவள் உண்மையிலேயே மயக்கத்தில் இல்லை என்பதை புரிந்து கொண்டவுடன் ஆத்திரத்துடன் நெருங்கினார். என்னிடமே நீ கற்ற வித்தையை பதம் பார்க்கிறாயா? நீ என்ன முயன்றாலும் நான் சீதாவையும் அவள் சொத்தையும் அடையாமல் விடமாட்டேன் என்று மேஜர் சொல்லி முடிப்பதற்குள் ஆனந்தி அவர் மீது பாய்ந்தாள். பக்கத்தில் உள்ள தடியால் அவர் தலையில் அடித்தாள். உடனே ஓடிப்போய் ஒரு கருப்பு துணியால் அவர் கண்களை கட்டினாள். அவர் கைகளை பின்புறமாக பிணைத்தாள். அவர் வாயில் ஒரு பூண்டு பொட்டலத்தை அடித்துவிட்டு பிறகு ஒரு பாட்டிலை எடுத்து அவர் நாசிக்கு முன் பிடித்தாள். அந்த பாட்டிலில் இருந்து கிளம்பிய ஒருவித புகை மேஜருக்கு ஒருவித மயக்கத்தை கொடுத்து அவரை செயலற்றுபடி ஆக்கிவிட்டது. ஆனந்தி அந்த வீணை மல்லிகை பூச்சரங்களை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினாள். ஆனந்தியின் நோக்கமெல்லாம் திலீபன் மயங்கி கிடக்கும் ஆஸ்பத்திரியை அடைய வேண்டும் என்பதுதான். மறுநாள் ஜட்ஜ் மணிவாசகம் பிள்ளையின் அறையில் கூடியதும் ராமநாதன் காலம் தாழ்த்தி கோர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டான். திலீபன் எழுதிய கடிதத்தை கோர்ட் கிளாக்கை விட்டு வாசிக்க சொன்னார் நீதிபதி. குமாஸ்தா கடிதத்தை படிக்கலானார். என்னுடைய டைரியை படித்த போது சில விஷயங்கள் உனக்கு விளங்கியிருக்கும், சில விஷயங்கள் பாதி விளங்கியிருக்கும், இன்னும் பல விஷயங்கள் விளங்காமலே இருந்திருக்கும். எனக்கே எல்லா விஷயங்களும் புரிந்துவிட்டன என்று என்னால் சொல்ல முடியாது. நான் கூறப்போகும் விஷயங்களை உன்னால் நம்ப முடியாது, யாராலும் நம்ப முடியாது. அதனால்தான் நான் எவ்வளவோ முறை உன்னை சந்தித்த போது நான் மாட்டிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையை உன்னிடம் விளக்கிச் சொல்ல வேண்டும் என்று துடியாய் துடித்தேன். என்னுடைய கஷ்டம் ஒழுங்கான முறையான நம்பும்படியான கஷ்டமாய் இருந்தால் அதை விளக்கி கூறலாம். என் சிக்கலை நானே விளக்கிக் கொள்ள வேண்டும் என்று, என் பிரச்சனையை நானே தான் தீர்க்க வேண்டும் என்று நினைப்பில்தான் இதுநாள் வரை பேசாமல் இருந்தேன். இப்போது நிலைமை மாறிவிட்டது. ஆனந்தியும் மேஜரும் ரங்கூன் சென்று விட்டார்கள். அவர்கள் வலையிலிருந்து தப்பிவிட்டோம். பணம் கொடுத்து அவர்களை ஒதுக்கிவிட்டோம் என்ற நினைப்பில்தான் நான் எல்லாவற்றையும் மறந்திருந்தேன். ஆனால் அன்று சமுத்திரத்தில் நீயும் நானும் குளிக்கச் சென்ற போது அந்த காரியை தகடு அலையில் அடித்துச் செல்லப்பட்டது உனக்கு ஞாபகம் இருக்கும். அதை இழந்த பின்பு நான் மிக்க கவலை அடைந்ததும் உனக்கு ஞாபகம் இருக்கும். சாதாரண தகடு, அதுவும் தங்க தகடு அல்ல, காரிய தகடு. அதை இழந்ததனால் திலீபன் இவ்வளவு மறந்துவானே என்று நீ நினைத்திருப்பாய். மின்சார நிலையத்தில் வேலை செய்யும் ஒருவனுக்கு ரப்பர் செருப்புகள் எவ்வளவு முக்கியமோ
அவ்வளவு முக்கியமாய் எனக்கு அந்த காரிய தகடு இருந்தது. ரயில் வண்டி பெட்டிகளை இழுத்துச் செல்லும் மின்சாரம், அறையை குளிரச் செய்யும் மின்சாரம், தண்ணீரை காய்ச்சும் மின்சாரம், சாதாரண ரப்பர் முன்பு பதுங்கி தயங்கி விடுவது ஆச்சரியமில்லையா? மின்சாரத்தின் இயற்கையை, அதன் சட்டத்திட்டங்களை புரிந்து கொண்ட விஞ்ஞான அறிவுள்ள நாம் மின்சாரம் ரப்பரில் பாயாது, மரத்தில் பாயாது என்று பள்ளியில் படித்திருப்பதனால் அந்த ஆச்சரியத்தை நாம் ஆராய்வதில்லை. மின்சாரத்தின் விளைவுகளாகிய வெளிச்சம், விளக்குகள், காற்றாடிகள், அடுப்புகள் எல்லாவற்றையும் கண்ணால் பார்க்கிறோம். ஆனால் மின்சாரம் என்ற சக்தியை யாரும் கண்ணால் பார்த்ததில்லை. இடி இடிக்கும் போது கூட அதன் ஒளியையும் அதன் ஒலியையும் உணர்கிறோமே அல்லாது அதன் உண்மை உருவத்தை நாம் உணர்வதில்லை. ஆண்டவன் போல் அதுவும் மர்மமாகவே இருக்கிறது. அதுபோல்தான் நம்மை சுற்றியுள்ள பல சக்திகளும். என் வாழ்வை சூழ்ந்து அதன் திசையை மாற்றி நரகமாக்கிய ஒரு சக்தியும் இம்மாதிரியே. மனதை பற்றி, மன வசியத்தை பற்றி பல நூல்கள் படித்து தேர்ந்த எனக்கு கூட ஒன்று முழுமையாக புரியவில்லை. மேஜர், ஆனந்தி இருவரும் கூட எல்லாம் புரிந்துதான் அந்த பயங்கர சாதனைகளை செய்து வைத்திருக்கிறார்களா என்று என்னால் சொல்ல முடியவில்லை. அந்த பயங்கர சக்திக்கும் சில தடைகள், தடுப்புகள் இருக்கின்றன என்பதையே நான் எதேச்சையாகத்தான் புரிந்து கொண்டேன். நான் இழந்த காரிய தகடு, சாதாரண உள்ளி பூண்டு இவைகளுக்கு உள்ள வலிமையை நினைக்கும் போது மின்சாரத்தை பொறுத்தவரையில் மரப்பலகை, ரப்பர் செருப்பு இவைகளுக்கு உள்ள பலம்தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. நான் இனிமேல் கூறப்போவதை நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நான் எழுதுவதை கவனமாக படித்து வைத்துக்கொள். என்னை புத்தி சரியில்லாதவன் என்று நினைக்காதே. இதுவரை உனக்கு முன்னால் நான் இரண்டு வித மனிதனாக மாறி மாறி காட்சியளித்திருக்கிறேன். அதனால் நீ என்னை பற்றி எதையும் நம்பக்கூடாது என்று நிலைக்கு வந்திருப்பாய். ஆனால் இன்று இந்த கடிதம் எழுதும் கை திலீபனுடைய கை. உன் நலத்துக்காக, உன் சீதாவின் நலத்துக்காக ஏங்கி நிற்கும் திலீபனின் உண்மையான குழப்பமில்லாத கடிதம் இது. மற்றவர்களுக்கு ஏற்படாத சோதனைகள் எனக்கு மட்டும் ஏற்படுவானே என்று கேட்கலாம். அதற்கு காரணம் ஒன்று என் இயற்கை. மனம் என்ற துள்ளும் மாயையின் ரகசியங்களை கண்டுகொள்ள துடித்த என்னுடைய ஆர்வம்தான் இம்மாதிரி புத்தகங்களை தேடி தேடி படிக்க செய்தது. வெகு காலமாகவே நான் இம்மாதிரி மந்திர புஸ்தகங்களின் சாதனைகளில் ஈடுபட்டிருந்தேன். அதற்கு காரணம் ஓரளவுக்கு நம் தந்தைதான். நம் தந்தையின் கடைசி காலத்தில் அவர் எதையோ நினைத்து நினைத்து பயந்து மிரண்டிருந்தார். அவர் சாவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு இரவு வேளையில் என்னை கூப்பிட்டு, கதவை திறந்து பார், தெருவில் யாராவது நிற்கிறார்களா என்று சொன்னார். கதவை திறந்து பார்த்தேன். தெரு காலியாக இருந்தது. ஒருவரும் இல்லை என்று சொன்னேன். அப்பாவோ, மல்லிகை வாடை வீசுகிறது, அவளாகத்தான் இருக்கும், அவளாகத்தான் இருக்கும் என்று பலமுறை சொன்னார். அவள் என்றால் யாரப்பா? மல்லிகை வாடைக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டேன். என் முகத்தை ஒரு முறை பார்த்தார். பிறகு வேறு பக்கம் திரும்பியபடி சொன்னார், அதிக ஆசை வைக்கும் பெண்கள் அழிவதுமில்லை, அவர்களின் ஆசையும் அழிவதில்லை. அவளால் என்னை பழிவாங்க முடியவில்லை, நான் இறந்து விடுவேன், நீ ஜாக்கிரதையாக இருந்து கொள் என்று சொன்னார். பிறகு அவருக்கு ஞாபகம் தப்பிவிட்டது. அவர் இறந்த பின்புதான் நான் அவர் வைத்திருந்த நோட்டு புத்தகம், எந்திரங்கள், ரட்சைகளை பார்த்தேன். மயங்கி கிடந்த அவருக்கு மரண தினத்தன்று காலையில் 15 வினாடிகளுக்கு ஞாபகம் திரும்பி வந்தது. அப்போது அம்மாவை கூப்பிட்டு இதுநாள் வரை செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். உனக்கு தந்தி கொடுத்து வரவழைக்க சொன்னார். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதைச்சோலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.